பிசி ஸ்ரீராம் டைரக்ட் பண்ணி கமல் நடித்த படம் தாங்க குருதி புன்னல். இந்த படம் 1995 வந்துச்சு. அப்பவே இந்த படத்துல பாடல்கள் எதுவுமே கிடையாது. இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்த டால்பி டிஜிட்டல் மூவி. படத்துல ஒரு சீன் இருக்கு, அதாவது கதைப்படி கமல் என்ன பண்ணுவார்னா, ஒரு தீவிரவாதியை தன்னோட வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருப்பாரு. அந்த தீவிரவாதி என்ன பண்ணுவான், அர்ஜுன் பிள்ளை கிட்ட போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவான். அப்ப நம்ம கௌதமி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அந்த பிள்ளையை விட்டுறாரு, சின்ன பிள்ளை, நீ என்கிட்டவா, நான் ஒன்னா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போவாங்க, பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு போவாங்க. அந்த டைம்ல ஆஸ் யூஷுவல் சேலையில ரிமூவ் பண்ணிட்டு தீவிரவாதி அந்த கௌதமி மேல படுப்பான். அப்போது கௌதமி வந்து பார்த்தீங்கன்னா கமலோட பேரையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தீவிரவாதி எல்லாம் மீறி போக கௌதமி என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணை எடுத்து தீவிரவாதியோட நெத்தி பொட்டிலே வச்சு ஷூட் பண்ணியிருந்துருவாங்க. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே கௌதமியோட பையன் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா என்ன ஆச்சு, நான் உள்ள வட்டுமான்னு கேட்க. அதுக்கு கௌதமி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றும் கிடையாது, நீ உள்ளெல்லாம் வந்துடாத, நான் அம்மா வந்துடுற, வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டை சமாளிப்பாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு வீரம் அதிகம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரனோட பொண்டாட்டிக்கு வீரம் அதிகம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த சீன் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க.